உங்க கிச்சன்ல ஒரு தனித்துவமான வடிவமைப்பை உருவாக்க விரும்புறீங்களா? அல்லது குறைவான சமையலறை இடத்தை இயக்க விரும்பினாலும் உங்கள் கிச்சனில் கேபினட் இல்லாமல் ஒழுங்கமைப்பது நல்லது. இது செய்கிறதுக்கு முன்னாடி கிச்சனில் அதை செயல்படுத்த சரியாக திட்டமிடணும். நீங்கள் எந்த ஒரு திட்டமிடலும் இல்லாமல் ஏற்பாடு தொடங்குறதுக்கு முன்னாடி உங்கள் கிச்சனில் இருக்கிற இடத்த பற்றி துல்லியமாக தெரிஞ்சுக்கோங்க. நல்லா ஒழுங்கமைக்கப்பட்ட கிச்சன் வச்சுக்கிறது முழு குடும்பத்துக்கும் உணவு தயாரிக்கும் நேரத்தை மிச்சப்படுத்தும். கேபினட் இல்லாமல் கிச்சனை எப்படி ஆர்கனைஸ் பண்ண முடியும்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. உங்கள் மக், பான்ஸ், பேன்ஸ் அண்ட் டிஷ்ஷஸ் ஆகியவற்றை எங்கே வைப்பீங்க? இந்த கேள்விக்கு பதிலை பார்க்கலாம். கேபினட் இல்லாமல் ஒரு கிச்சனை ஒழுங்கமைப்பதற்கான யோசனையை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. உங்கள் கிச்சனை தனித்துவமாக ஒழுங்கமைக்க புதிய தந்திரங்களை பார்க்கலாம். கேபினட் இல்லாமல் உங்கள் கிச்சனை ஒழுங்கமைப்பதற்கான சில வழிமுறைகள். பல வீட்டு உரிமையாளர்கள் கேபினட் இல்லாத ஒரு சமையலறையை ஒரு புதிய ஸ்டைலில் தனித்துவமான அணுகுமுறையாக கருதுகிறாங்க. ஷெல்ஃப் கேபினட் இல்லாத கிச்சனை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஸோ இந்த யோசனை ஒரு தனித்துவமானது. மேலும் கேபினட் இல்லாமல் உங்கள் கிச்சனை ஒழுங்கமைக்கும் போது உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலில் நீங்கள் ஒழுங்கமைக்கலாம். உங்கள் கிச்சன் ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா அதில் பெரும்பாலான இடத்த கேபினட் அடைச்சிக்கும். ஒரு சின்ன கிச்சனுக்கு கேபினட் இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. இதனால் உணவுகள் மற்றும் பிற பொருட்களை வைக்கிறதுக்கு சரியான இடம் கிடைக்கும். கேபினட் இல்லாத கிச்சனில் பொருட்களை சேமிக்க அதிக இடம் கிடைக்குது. கபோர்டும் கேபினட்டும் விலை உயர்ந்தது. கேபினட் இல்லாமல் ஒரு கிச்சனை நீங்கள் ஒழுங்கமைக்கும் போது உங்களுக்கு அதிக பணம் செலவாகாது. இந்த விஷயத்தில் ரொம்ப முக்கியமானது பிளானிங்கும் ஆர்கனைசேஷனும். கேபினட்டுக்கு சரியான அளவிலான ஒரு பாட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இது நேரத்தை மிச்சப்படுத்துது. கபோர்டில் உங்களுக்கு முன்னாடி உணவுகள் மற்றும் பாத்திரங்களை அரேஞ்ச் செய்யும் போது உங்கள் வேலை 100 மடங்கு எளிதாகுது. நீங்கள் விரும்பும் பொருளை எளிதாக கண்டுபிடிச்சி உடனே பயன்படுத்தலாம். பல கேபினட்டும் கபோர்டும் பிற பொருட்களும் கிச்சனில் ரொம்ப குழப்பமானதாகவும் செதறியும் காணப்படும். ஆனால் அத்தகைய பொருட்கள் இல்லாமல் நீங்கள் கிச்சனை ஒழுங்கமைக்கும் போது உங்கள் கிச்சன் சுத்தமாக இருக்கும். இதனால் உங்கள் கிச்சனில் உள்ள எல்லா பொருளையும் நீங்கள் தேட வேண்டிய அவசியம் இருக்காது. ஒவ்வொரு பொருளும் பார்வைக்கப்படும்படி இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்கள் கிச்சனில் குறைவான கேபினட் தேர்ந்தெடுக்கிறது நல்லதுன்னு. இப்போ நீங்கள் உண்மையிலேயே அதை எப்படி செய்யலாம், கேபினட் இல்லாமல் கிச்சனை எப்படி அமைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான பல ஹெல்ப் மற்றும் டிப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸ்டெப் 1, உங்கள் கிச்சனோட இடத்தை அதிகரிக்கணும். உங்கள் கிச்சன் இடத்தை அதிகரிக்க நீங்கள் தவறாமல் பயன்படுத்தும் பொருட்களை மட்டும் கிச்சனில் வைக்கலாம். அடுப்பு, காஃபி பிளெண்டர் போன்ற பெரிய பொருட்களோட அளவீட்டை மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. அந்த பொருட்களை ஒழுங்கமைக்க உங்களுக்கு எவ்வளோ இடம் தேவைங்கிறது ஒரு யோசனை வரும். அதுக்கப்புறமா நாங்கள் சொல்லக்கூடிய சில டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு, தரையையும் சுவரையும் கிளியர் பண்ணுங்கள். கிச்சன் வழியாக பார்த்து கூடுதல் இடத்தை நீங்கள் எங்கே உருவாக்க முடியும்னு கண்டுபிடிங்க. கிச்சனில் உங்களுக்கு தேவையில்லாத எல்லா பொருளையும் தற்காலிகமாக வெளியேற்றுங்க. இப்போ உங்கள் கிச்சனுக்கு பொருத்தமான ஓவியங்களை வரைங்க. ஸ்டோரிங் ஐட்டம்ஸை நீங்கள் அதிகமாக வெர்டிகல் ஸ்பேஸில் வைக்கலாம். நீங்கள் டெய்லி பயன்படுத்தும் பொருட்கள் எல்லாத்தையும் உங்கள் அருகிலேயே சேமித்து வைக்கலாம். நீங்கள் ஃப்ரையிங் பேன், குக்கர் போன்ற பொருட்களை டெய்லி பயன்படுத்துவீங்க. அத்தகைய பொருட்களை சுவரில் உள்ள அடுப்புக்கு அருகில் அல்லது பின்புறம் தொங்க விடலாம். சாப்பிடக்கூடிய பொருட்களுக்கும் அதே மெஷர்மெண்ட்டை பயன்படுத்துங்க. நீங்கள் தினமும் சாப்பிடும் எதையும் எளிதாக கண்டுபிடிக்க உங்கள் பக்கத்தில் அது வைங்க. நீங்கள் பயன்படுத்தாத பொருட்கள் எல்லாத்தையும் கிச்சனில் இருந்து வெளியேற்றுங்க. கிச்சனில் உள்ள பொருள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும். ஸோ எந்த பொருளாவது பயனில்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை தூக்கி போடுங்க. மற்ற பொருட்களை ஒரு பேண்ட்ரிக்கு மாற்றுங்க. கேபினட் இல்லாமல் ஒரு சிறிய கிச்சனை நீங்கள் ஏற்பாடு செய்யும் போது நீங்கள் சில பொருட்களை பக்கத்து ரூமில் வைக்கலாம். நீங்கள் ஒரு வேக்யூம் க்ளோசட் வச்சுருந்தா அதை நீங்கள் பேண்ட்ரியாக பயன்படுத்தலாம். மற்றும் நீங்கள் எப்போவாவது பயன்படுத்தும் பொருட்களை அதில் சேமிக்கலாம். ஸ்டெப் 2, பொருட்களை சேமிக்க உங்கள் சுவர்களை தயார்படுத்துங்க. கிச்சனில் வெர்டிகல் ஸ்பேஸ் எடுத்து முழுமையாக பயன்படுத்த சுவர்களை அதிகபட்ச நன்மையாக எடுத்துக்கோங்க. கிச்சன் சுவர்கள் நிறைய காலி இடங்களை கொண்டுள்ளது மற்றும் பல வகையான பொருட்களை சேமிக்கும் திறனையும் கொண்டுள்ளது. சுவர் இடத்தை எவ்வாறு பயன்படுத்தலான்னு பார்க்கலாம். சுவரில் திறந்த கபோர்டை சேர்க்கலாம். கேபினட் இல்லாமல் ஒரு சிறிய கிச்சனை ஏற்பாடு செய்ய நீங்கள் சில ஸ்டோரேஜ் சொல்யூஷனை கொண்டிருக்கணும். சுவர்களில் திறந்த கபோர்டை பொறுத்துறது ஒரு சிறிய கிச்சனுக்கு சிறந்த ஸ்டோரேஜ் ஏரியாவை அதிகரிக்க உதவும். நீங்கள் அதிக நேரம் அணுகக்கூடிய இடத்துல கபோர்டை நிறுவுங்க. நீங்கள் ஒரு கபோர்டை வாங்கிறதுக்கு முன்னாடி உங்கள் சுவரோட இடத்தை அளவிடணும்.
தட்டுகளை சேமிக்க உங்கள் கிச்சனில் டைட் கார்னரை பயன்படுத்துவோம். உங்கள் கிச்சனோட மூலையில் தட்டு ரேக்குகளை நிறுவலாம். அவை அழகாக இருக்குங்கிறதுனால அதை நேர்த்தியாக ஏற்பாடு செய்யுங்க. மேலும் அவை உங்கள் கிச்சன் அலங்காரத்தில் ஒரு பகுதியாக மாறும். ஒரு பெக்போர்ட் நிறுவவும். உங்கள் கிச்சன் கருவிகளை செயல்பாட்டு ரீதியாகவும் அழகாகவும் ஒழுங்கமைக்க ஒரு பெக்போர்ட் உதவும். இது கிச்சன் முழுவதும் பொருட்களை தேடுவதற்கு நீங்கள் செலவிடும் நேரத்தை மிச்சப்படுத்தும். ட்ரில்லிங் செய்வதன் மூலம் அதை நீங்கள் சுவரில் பொருத்தலாம். ஸ்டெப் நம்பர் 3, தரையில் சில பொருட்களுக்கான இடத்தை கண்டறியுங்க. செல்ஃப், கபோர்டு, கிச்சன் சுவர்களில் பொருட்களை சேமித்து முடித்ததும் காலியாக உள்ள தரையிடம் அல்லது குறைந்த கிச்சன் மூளைகளை பயன்படுத்த வேண்டிய நேரம் இது. இதற்கு நீங்கள் வெவ்வேறு வழிகளை பின்பற்றலாம். ரோலிங் கார்ட்டை ஏற்பாடு செய்யுங்க. ரோலிங் கார்ட் மிகவும் மலிவானது மற்றும் பயன்படுத்தவும் எளிதானது. இதில் மல்டிபிள் செல்ஃப் இருக்கும். ஒரு ரோலிங் கார்ட்டை உங்கள் கிச்சன் மூலையில் வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைப்படும் போது அதை உங்கள் அருகில் எடுத்துக்கலாம். நீங்கள் சிங்குக்கு கீழே உள்ள அதிகமான இடத்துல ஸ்டோரேஜ் கார்ட்டை வைக்கலாம். கேபினட் இல்லாமல் ஒரு கிச்சனில் போதுமான இடத்தை உருவாக்க உதவும் சில ப்ராடக்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். நம்பர் 1, EVVI மெட்டல் ஸ்டோரேஜ் ரோலிங் கார்ட் 3-tier ஆர்கனைசர். இந்த மல்டிபர்பஸ் ரோலிங் கார்ட் கிச்சன் பயன்பாட்டுக்கு சரியான பொருள். இந்த வண்டி துருப்பிடிக்காத அளவுக்கு ஆன்டி ரஸ்ட் கோட்டிங்கை கொண்டுள்ளது. இன்ஸ்டலேஷன் கைடுடன் இந்த தயாரிப்பை நீங்கள் பெறலாம். இதன் மூலமாக நீங்கள் வீட்டிலேயே அதை இன்ஸ்டால் பண்ணலாம். கூடுதல் சேமிப்புக்காக அதன் பக்கத்தில் ஒரு பெக்போர்டு உள்ளது. நீங்கள் அதை நிறுத்த விரும்பினா அதோட சக்கரங்களை லாக் செஞ்சு வச்சுக்கலாம். அதை நகர்த்த விரும்பினா லாக்கை ரிலீஸ் செய்யலாம். நம்பர் 2, SAVVY ஹைட் அட்ஜஸ்டபிள் 4 செல்ஃப் ஸ்டோரேஜ் ரேக். கேபினட் இல்லாத கிச்சனுக்கு இந்த 4 செல்ஃபுடன் கூடிய சேமிப்பு ரேக் மிக சரியான தேர்வாக இருக்கும். மேலும் இதில் பொருட்களை சேமிக்கிறது எளிதானது. நீங்கள் வேரியஸ் சைஸ், வெயிட், ஷேப்பை பொறுத்து உங்களோட சேமிப்பு பயன்பாட்டை பிரிக்கலாம். இந்த SAVVY ஸ்டோரேஜ் ரேக் சரி செய்யக்கூடிய உயரத்தை கொண்டுள்ளது. ஸோ உங்கள் தேவைக்கேற்ப அதோட உயரத்தை சரி செய்யலாம். துருப்பிடிக்கிறது தவிர்ப்பதற்கும் அது நீடித்து உழைக்கவும் அதில் ஸ்டீல் கோட்டிங் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்பர் 3, EBEE 4 லேயர் ஸ்டோரேஜ் ஆர்கனைசர் ஸ்லிம் ரேக் செல்ஃப் வித் வீல். இந்த ஸ்லிம்மான செல்ஃப் ரேக் குறைந்த இடம் கொண்ட ஒரு கிச்சனுக்கு ஏற்றது. உங்கள் கிச்சனில் ஒரு சிறிய காலியான இடம் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் அங்கே வைக்கலாம். ஸ்லைடிங் மற்றும் அக்சசிபிலிட்டிக்கு சக்கரங்கள் உதவியாக இருக்கும். இந்த ப்ராடக்ட் நீடித்து உழைக்கக்கூடியது மற்றும் வெப்பநிலையை எதிர்க்கக்கூடியது. உங்கள் கிச்சனில் சேமிப்பக சிக்கல்களை நீங்கள் தீர்க்கலாம். இதில் இருக்கக்கூடிய 4 ரேக்குகளில் உங்களுக்கு பிடித்தவாறு டிஃப்ரெண்ட் குரூப்ஸை ஒழுங்கமைச்சு அதற்கேற்ப பொருட்களை வைக்கலாம். நம்பர் 4, ஹனி கேன் டூ ஸ்டீல் வயர் செல்ஃபோ ஆர்பன் செல்ஃபிங் யூனிட்ஸ். இந்த மல்டிபர்பஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஒரு சுவர் அலமாரிக்கு சரியான தேர்வு. இது எஃகு கம்பிகளால் ஆனது மற்றும் துறை எதிர்ப்பு கோட்டிங் கொண்டது. நட் மற்றும் போல்ட் உதவியுடன் நீங்கள் அதை சுவரில் எளிதாக நிறுவலாம் மற்றும் கபோர்டுடன் பயன்படுத்தலாம். இதை சுத்தம் செய்கிறது எளிதானது. நீங்கள் கிண்ணங்கள், தட்டுகள் போன்றவற்றை இதில் வைக்கலாம். நம்பர் 5, ஸ்டர்டி வால் மவுண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வால் மவுண்டட் மாப் ஆர்கனைசர். வெவ்வேறு கிச்சன் பொருட்களை தொங்கவிட இந்த தயாரிப்பை நீங்கள் பயன்படுத்தலாம். இது சுவரில் தொங்குவதன் மூலம் பல கிச்சன் உபகரணங்களை வச்சிருக்கிறதன் மூலம் இடத்தை மிச்சப்படுத்துது. இந்த தயாரிப்பு உயர்தர எஃகு பொருட்களால் ஆனது. இது நீடித்து உழைக்கக்கூடியது. இந்த தயாரிப்புக்கு 2 மவுண்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது நீங்கள் சுவரில் நிறுவறதுக்கு ஸ்க்ரூவை பயன்படுத்தலாம் அல்லது பசையை பயன்படுத்தலாம். ரப்பர் நோ ஸ்லிப் டிசைனர் பாதுகாப்பாக இருக்க உதவுது. நம்பர் 6, யூகோபியா ஸ்டோர்மோர் ரேக் எக்ஸ்பேண்டபிள் குக்வேர் ஆர்கனைசர். இந்த விரிவாக்கக்கூடிய யூகோபியா குக்வேர் ரேக் உங்கள் கிச்சன் பாத்திரங்களை ஒழுங்கமைக்கவும் உங்கள் சமையல் பகுதி குழப்பம் இல்லாமல் இருக்கவும் உதவும். லார்ஜ் பேன் மற்றும் கிரிடில்ஸை இந்த ரேக்கில் தட்டுகளோடு சேர்த்து வைக்கலாம். இந்த ரேக் 12 முதல் 24 இன்சஸ் வரை எக்ஸ்பேண்டபிள் ஆகக்கூடியது. இந்த வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா ப்ராடக்டோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் விரும்பினா அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை வாங்கிக்கலாம்.